அனைவருக்கும் வணக்கம். இந்த நேருக்கு நேர் நேர்காணல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நேருக்கு நேர் நேர்காணல்ல நேர் எதிர் இரு துருவங்கள் நம்மோடு இணைகிறார்கள். கருத்து யுத்தத்திற்கு தயாராக காத்திருக்கிறார்கள். யார் அவர்கள் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அவர்களே அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இரண்டு விருந்தினருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். நீங்க முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா, நீங்க முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் வந்து இந்த நாட்டுக்கார பிரச்சங்க, ஆனா புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க, வந்தேரியன். அதனால நான் வந்தேரியன் தான் என் பேரு. வந்தேரியன்ங்கிறது இந்த நாட்டுல எல்லாருக்கும் பொருந்தும், அது மாதிரிதான். அதனாலதான் அது என் பேர் வந்தேரியன். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. தம்பி, ஒண்ணு விளைவிக்கிறேனா, என்ன தெரியாதவங்க தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னாக்கா அவங்க தமிழனே கிடையாது. என்ன தெரியாதவங்க எப்படி தமிழா இருக்க முடியும்? இரண்டு பேரும் வந்து வேறு வேறு இரு துருவங்களை சேர்ந்தவர்கள். நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளயா போகலாம். நான் முதல்ல உங்களிடமிருந்தே கேட்கலாம் நினைக்கிறேன். சித்தப்பா ஆதரவாளர், உங்களிடமிருந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த நீட் விவகாரத்துல இருந்து எடுக்கலாம், நீட்டிற்கான ஒரு மசோதா, சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தம்பி, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நீ நீட் ஆதரிச்சு கலைஞர் கடிதம் எழுதியிருக்காரு, என்ன சொல்றீங்க? இல்லன்னு சொல்றீங்களா? நீங்க ஆண்டது புற யாரு? திராவிட ஆட்சி மாத்தி மாறி ஆண்டது திராவிட ஆட்சி. இந்த திராவிட ஆட்சி அது பெத்து போட்டுச்சு, இது வளர்த்துதுங்க. அது பெத்து போட்டுச்சு வளர்த்துது. நீட் ஆதரிச்சு கலைஞர் கடிதம் எழுதினாலும் இல்லையா? ஒரு நிமிஷம், காட்டுங்க தம்பி. கடிதம் உள்பாக்கெட்ல டவுசர்ல வச்சிருக்கேன். இப்ப கைய விட்டு எடுக்க முடியும், உள்ள மாட்டிக்கிச்சு கை. உங்களால தமிழ்நாட்டுல மூணு பேர் தாங்க நீட்டுக்கு பேசுறாங்க. நீட்டுக்கு ஆதரவு ஒரு ஒரு மூணு மூணு பேர் தான் பேசுறாங்க. ஒண்ணு அந்த காரக்குடியில இருக்க ஒரு எச்ராஜான்னு ஒருத்தரு, அப்புறம் அண்ணா எடப்பாடி பழனிசாமி, அடுத்து மூணாவது இவர். அறிமுகத்துல தெரியல இந்த எலெக்ஷன்ல, இந்த எலெக்ஷன்ல எங்களை விட ஒரு ஓட்டு அதிகமா எடுத்துட்டீங்கன்னாக்கா கட்சியை கலைச்சு விட்டு கொஞ்சம் மெதுவா பேசலாம். காது உயிங்குது, கொஞ்சம் மெதுவா பேசலாம். இல்ல, என்னோட கேள்வி இப்போ நீட்ட ஒழிக்கணுங்கிறதுல நீங்களும் உறுதியா இருக்கிறீங்க. பூட்டிடுவேன் எனக்கு அதிர்ச்சியா தான் இப்போ. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப இவர் சொல்ற ஐடியா நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா மெடிக்கல் காலேஜையும் பூட்டி சாவி எடுத்து தலையானு போட்டுறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, விவாதம் பண்றதுக்கு ஒரு தகுதியாக லூசுகிட்டே எல்லாம் எப்படி விவாதம் பண்ண முடியும்? இப்படி பேசுறா லூசா தானே இருக்கு. லூசியா
இல்ல என்ன என்ன புரியல. ஒரு நாள் முதல் பொறுப்பை கொடுக்கறதுக்கு நீங்க போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு உங்க சாவியை கூட தலைப்பாட்டை வச்சுட்டு போடுங்க. இது ஐயா அது கேலி கூத்தா இல்லையா? ஒரு நிர்வாகத்தை பத்தி பேசல, இது என்ன ஆட்சியில கேட்டு கைதட்டு இருக்குனாலும் லூசு இருக்குங்கிறதுக்காக இப்படி லூசுத்தனமா சொல்லலாம் ஐயா? இதெல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு அழகா ஐயா? இல்ல திரு சித்தப்பா சித்தப்பா திராவிட, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பிராக்டிக்கலா பேசவே மாட்டீங்களா? நீங்க பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துருவேன், தலை நிக்கண்ட போட்டு படுத்துருவேன், செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். நம்ம இது எல்லாமே எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்ல கதை கேட்கற மாதிரியே இருக்குது. ஒரு அரசு அப்படி நடத்த முடியாது இல்லையா திரு சித்தப்பா? நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சித்தப்பா ஆதரவாளராக நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களா தம்பி? ஒண்ணு நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இப்ப ஆட்சி வந்துட்டுனாக்கா யாரு அண்ணன் அதிபர் ஆயிடுவேன். அண்ணன் நேரம் மெடிக்கல் காலேஜ் பூட்டிட்டு பூரா சாவி உடனே தலைமாட்டை வந்து படுத்துருவேன். யாரு பிரைம் மினிஸ்டர் போன் பண்ணுவாரு, போன சுவிச் ஆஃப் பண்ணிருவேன். இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? பூரா எத்தனை லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க? இப்ப வெள்ளரிக்க விட்டாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க ஐயா பீட்டர் பழனி ராஜா என்ன சொன்னாரு? எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு உங்களுக்கு தெரியும்? நீங்க ஒரு அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல இப்ப இவ்வளவு கடன் இருக்கு. இப்ப அண்ணன் வந்து அப்படி எப்படி எப்படி இந்த கடன் அடைப்பேன்? எப்படி அடைப்பேன்? எப்படி அடைப்பேன் மஞ்சள் ஒடிச்சு கொடுத்துருவேன். என்ன கிட்ட கையில் கூட்டியா? என்ன கழுத்து முடியல? கோட நாட்டுல கொலை நடந்திருக்கு, கொள்ளையும் நடந்திருக்கு. இவ்வளவு சத்தமா பேசுனீங்க இல்ல. கோட நாடு கொலை கொள்ளை விவகாரத்துல முக்கியமாக ஒருவர் மீது குற்றம் காட்டப்படுகிறது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது 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 சரியா கேக்க கொஞ்சம் சத்தமா பேசு. கடந்து போகணும் தம்பி, அவ்வளவுதான். காது மூலம் அடிச்சு சரியா கேக்கல, கொஞ்சம் பேசுங்க. இது மட்டும் ஐயா இவ்வளவு நேரம் கத்துனீங்கல ஏன் பம்முறிய? இப்ப இப்ப நீங்க கேக்குறீங்க, நல்லா கேக்குறீங்க, சரியா கேக்குறீங்க. கொடநாடு விவரத்துல என்ன பதில்னு கேட்டா, இப்ப ஏன் அந்த சவுண்டியா இல்ல? அந்த சவுண்டியா இல்லப்ப அந்த கத்தினிகளை இப்ப ஏன் இல்ல? அதாவது கிட்ட போக வேண்டிய விஷயம் அது. அது ஐயா ஐயா கிட்ட போய் நான் கேட்டேன், ஐயா என்னையா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன். எம்எல்ஏவாக ஆவதற்கு முன்பாகவே கோபாலபுரத்துல சொந்தமாக வீடு சொந்தமாக கார் வைத்திருந்த திமுக தலைவர் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்க யார சித்தி என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ அல்லது யார வந்து மரியாதையாக வந்து நீங்க வந்து மரியாதையான பார்வையோடு அணுகிக்கிறீர்களோ அவருக்கு முடக்கப்பட்ட சொத்துக்கள் மட்டுமே 1000 கோடிக்கு மேல. அவருக்கு இந்த சொத்துக்கள் எங்க இருந்து வந்து நீங்க என்னைக்குமே கேட்டது இல்லையே. அந்த சொத்துக்கள் எங்க இருந்து வந்து அவரு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்க, அதைத்தான் மந்தேரியன் கேட்கிறாரு. நீங்க அதை அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் நல்லா ஒண்ணு விளங்கிறேன் தம்பி. ஐயா கலைஞர் அவர்கள் திருவாரூர்ல இருந்து வர்றப்ப திருட்டு ரயில் ஏறி வந்தார்தான் அப்படின்னு தான் வரலாறு சொல்லுது சரிங்களா? திருட்டு ரயில் வந்து ஏறியவருக்கு எப்படி இவ்வளவு கூட சொத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை வந்து பங்கு போட்டு கூறு போட்டு திராவிட மக்களுடைய பணத்தை இந்த சவுண்ட் முதல்ல எங்க போச்சு? எடப்பாடிய கேட்கும் போது சவுண்ட் இல்லையே. அப்ப சிக்கி விஜயோது எடப்பாடி இந்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நில கையில சுத்திச்சு கோடநாடு வாரத்தை பத்தி இல்ல. அது அது நம்ம கடந்து போகின்ற விஷயம். இது திரும்ப திரும்ப அதை பேசி என்ன புண்ணியம் இருக்கு சொல்லுங்க. நீங்க நீட்ட பொறுத்தல சரி கோடநாடு கடந்து கலைஞர் கடிதம் இல்லீங்க கோடநாடு பாக்குறதா இருக்கு இருக்கு பாக்கல நீங்க கோடநாடு நம்ம அது நம்ம கடந்து போக வேண்டிய விஷயம் தம்பி. அதை போய் திரும்ப திரும்ப விசாரணை நடக்குது. சின்னம்மாவுக்கு வந்துட்டு 1000 கோடி சொத்து மரியாதை நிமித்தமா நான் அம்மாவை போய் சந்திச்சேன். விவசாயிகளுக்கு 5 சவரன் நகை தள்ளுபடி கூடாதுங்கிற இலவச கொடுத்து கொடுத்து மக்களை வீணாக்கி வச்சிருக்காங்க. திராவிட இலவசங்கிறேன் பிச்சைக்காரனா உங்களுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு கார் எது இலவசமா வந்ததா இல்ல எங்க காசு கொடுத்துவாங்களா? வீடு வீடு என்னையா என்னையா கடந்து போகும் எதுக்கு என்னையா எதியா கடந்து போறது? ஒட்டு மொத்தமா இப்படி சொல்லிருங்களேன், திமுக ஆட்சியில செய்யறது எல்லாம் அது தப்பு அப்படின்னு சொல்லிருங்களேன். பெண்களுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாமானிய பெண்களுக்கு பேருந்துல கட்டணமின்றி பயணிக்கலாம். நாங்க அதை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க?
விசாரண போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அது சர்ச்சை நம்ம கடந்து போக வேண்டிய விஷயம் தம்பி. அத போய் அது முடக்கி இருக்காங்க, அது அரசு தன்னுடைய வேலைகளை பாத்துக்கு. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வரலாறு குறைந்தபட்ச செயல் திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த இடதுசாரிகளுடைய கோரிக்கையாது. அது 100 நாள் வேலை திட்டத்தை இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அது எல்லா மக்களும் சாதாரண மக்களுக்கு சும்மா காசு கொடுக்க கூடாதுன்னு வேலைன்னு ஒண்ணு கொடுத்து காசு கொடுக்கணும்னாங்க. அதுல கிராமப்புற பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா ஐயா, உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்களா? சித்தப்பாத்திரவாளர், உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்குது. எது என்ன எங்க எது நடந்தாலும் அது அதை வந்து நீங்க உங்களோட பொறுத்திக்கிறீங்க. அது எனக்காக தான் நடந்துச்சு, என்னாலதான் நடந்துச்சு, இல்ல இது எனக்காக தான் வேண்டாங்கிறாங்கிற மாதிரி சொல்றீங்கிறது உங்க மேல ஒரு விமர்சனம். அறிவிச்சிருக்கு சித்தப்பாதவால. அது பெரியார் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சாரு. கலைஞர் போய் பெரியாரை பார்த்து அந்த போராட்டத்தை திரும்ப பெறணும்னு கேட்டாரு. பெரியாருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க, என்ன பேசுறீங்க ஐயா? ஐயா பெரியாருக்கும் எனக்குமான உறவு அப்படிங்கிறது, ஐயா பெரியாருடைய பாக்கெட் உள்ள பேனா எடுத்து எழுதுற அளவுக்கு எனக்கும் ஐயாவுக்கும் உறவு இருக்கு. ஒரு முறை நானும் ஐயாவும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது மல்லாக்கொட்டை வாங்கி திருட்டு போயிட்டு இருந்தோம். அப்ப ஐயா பெரியார்கிட்ட நான் தான் சொன்னேன். என்னங்க பெரியார் என்னங்க பேசுறாரு அவரு? பெரியாருக்கு பேனா வாங்கல, எந்த பெரியார் சொல்றீங்க? பெரியாரோட எப்படி ஒன்றிய அண்ணா என்னையா இது ஒரு கனவுக்கு ஒரு அளவு இல்லையா? இல்லங்க, அவர் பேசுறதுங்க பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசிக்கின்ற பொழுது நீங்க வந்து நீங்க அப்ப குழந்தையா பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, விளையாடுறா யானை யானை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல யானை பத்தி என்ன தெரியும் கேக்குறேன் உங்களுக்கு. அண்ணாவை பத்தி உருவாகுது, யானை நடந்து செல்வதாதான் காடுகளை உருவாகுதுன்னு சொல்றான். சித்தப்பாதரோட நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு தொல்காப்பியத்திலிருந்து தமிழ்நாடுங்கிற பேரெல்லாம் இருக்குது. ஆனா அபிஷியலா அதிகாரப்பூர்வமா இந்த மாநிலத்துக்கு மதுராகப்பட்டினம் தான் பேர் இருந்துச்சு. அதை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது திமுக, கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தது காங்கிரஸ். திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா காலத்துல தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஹே தம்பி, எங்க பேசுறீ? இல்ல என்ன பேசுறீங்கற தமிழ்நாடு அமெரிக்கா கொண்டு வந்தீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு தமிழ்நாடு பேர் வச்சீங்களா? செந்தமிழ் நாடும் போதில இப்ப தேர்ந்து பாயுது காங்க பாரதி அர்ப்பாணிச்சிருக்க பாட்ட பாரதி முட்டா பாரதி. ஏங்க என்னங்க பெரிய இது பேசுறீங்க?
ஏங்க இதுக்கு வேற பேர் இருந்ததுங்க, வேற பேர் இருந்ததுங்க. தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அது அரசா வருமா? அதுக்கு பேர் வைக்க சொல்லி சங்கரலிங்கனார், தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து இறந்தாரே, அதெல்லாம் வரலாறு தெரியுமா? அவர் ஏன் உண்ணாவிரதம் இருந்தாருன்னு கேக்குறீங்களா? இப்ப தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தப்பு அப்படிதான் சித்தப்பா? அதனால நான் கேக்குறது புரியுதா? தமிழ்நாடுன்னு ஏற்கனவே பேர் இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தது தவறுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அவர் எதுக்காக உயிர் நீத்தார்? ஏற்கனவே தமிழ்நாடுன்னு நீங்க உங்க மொழியில சொல்லணும்னா உங்க முப்பாட்டன் பாரதி வந்து பாடிட்டு போயிட்டாங்களே, தமிழ்நாடு தானே? எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தார்? ஏன் உண்ணாவிரதம் இருந்தார்? உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா? அந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது அண்ணாவால் தான், பேரறிஞர் அண்ணாவால். புரியுதா? எங்க புரிஞ்சா எங்க இப்படி கத்த போறாரு? எங்க ஐயா சங்கரலிங்க சாவ குடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க பேர் மாத்திருக்கீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி காமராஜர் இருந்தாருங்க முதலமைச்சரா, அதுக்கப்புறம் பக்தவச்சலம் இருந்தார். நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்களும் அந்த காவி கட்சியும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்தேரியன் வைக்கிறாரு, அது என்னன்னு கேட்கலாம். வந்தேரியன், நான் இவர் நான் முதல்ல இருந்து எந்த காலத்துல சொல்றேங்க, இவர் குரலும் அந்த காவி கட்சி குரலும் ஒண்ணுதான், அது ஒரே இதுதான். இல்ல அது அந்த குரல் என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? என்ன அடிப்படையில் நீங்க வேணா கேளுங்களேன், இப்ப ஒரு வார்த்தை கேளுங்களேன். ஒரு அந்த கட்சியில ஒரு வீடியோ வெளிய அனுப்பிச்சுலங்க, அந்த வீடியோவை ஆதரிச்சு யாராவது பேசுனாங்களா? எல்லாரும் காரி துப்புறாங்க, ஆதரிச்சு பேசணும் ஒரே ஆளு இவரு தாங்க. சித்தப்பா அதனால இந்த வீடியோவை பத்தி அந்த வீடியோவை எல்லாம் உங்களுக்கு போட்டவர்கள் தவிர வேற யாரும் வந்து பெருசா அதை வந்து அதுக்கு ஆதரிக்கக்கூடிய மனநிலையில பேசல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வர்றாரு. பெரியாருக்கு வந்து திருச்சியில வந்து ஒரு தனிப்பட்ட இல்ல ஐயா, நான் ஒரு விளக்கம் சொல்றேன். அறக்கட்டளை ஐயா, அதுவும் தனிப்பட்ட அறக்கட்டளை சார்பா தான் வைக்கிறாங்க ஐயா. அது அரசு வைக்கலங்கிறது ஒண்ணு, அவரு தவறே வந்து ஒரு காலத்துல நான் பேத்திய பெரியாரின் பேரங்கிற எல்லாம் பேரம் பேத்தி எடுத்து நான் தான் ஒரிஜினல் பேரங்க, வேற ஈவிகேஜே கிடையாதுன்னாரு ஐயா. அவர் இப்ப போய் ஒரு சிலை, அது ஒரு நேர நிறுவனம், அந்த அவங்க வைக்கிறாங்க ஒரு அமைப்பு வைக்கிறாங்க, அதை கூட அமைப்பா அரசு செய்தான்னு தெரியாம வாட்ஸ்அப்ப பாத்துட்டு வந்து பேசுனா எப்படியா விவாதம் பண்ண முடியும்? எப்படியா கட்சி நடத்துறீங்க? அகலாய்வு நடக்குது, அகலாய்வு அகலாய்வு அகலாய்வுன்னு ஒண்ணு தமிழ், நீங்க இவ்வளவு தமிழுக்கு பேசுறீங்களா இல்லையா? இங்க அகலாய்வை வந்து ஊத்தி மூடிடுச்சு ஒன்றிய அரசு, அதை பண்ணக்கூடாதுன்னு மண்ணலி போட்டாங்க. அத வந்து அகலாய்வுக்கு இங்க தமிழ் மாநில அரசு தான் எடுத்து செய்து, அதுக்கு வந்து மதுரை எம்பி வெங்கடேசன் தான் அதுக்கு உதவுறாருன்றேன். அதுக்கு வந்து அவ்வளவு காரணகர்த்தாவா அதை இவ்வளவு தூரம் எடுத்து பண்ணி கீழடி அகலாய்வு எடுத்து கொண்டு வந்தது அந்த வெங்கடேசன் எம்பி தான். அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறாரு சித்தப்பா ஆதரவாளரு? அது போன ஆட்சியில அது எங்க ஐயாட்ட பேசினேன், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க ஐயா, எங்க ஐயா மாபா பாண்டியராஜன் தான் அதுக்கு இதா இருந்தாரு. இப்ப சொன்னாரு, முடிஞ்ச அளவு நம்மளும் பேசிட்டு இருக்கோம் தம்பி, அது அவங்க நெருக்கடி கொடுக்கறாங்க மத்திய அரசு. ஐயா மாப்பா பாண்டியராஜன் சேர்ந்ததாயா மண்ணலி போட்டாங்க, மாப்பா பாண்டியராஜன் சேர்ந்ததாயா மண்ணலி போட்டாங்க, அந்த மண்ணத்தாயா அள்ளி இப்ப உங்க முகத்தை காட்டுறாங்க இந்த இப்படி எல்லாம் இருக்குன்னு. இப்ப இத செய்யறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. சு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரு பெருமளவுல இதுக்கு முயற்சி செய்யறார். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த திமுக இந்த அகலாய்வு பணிகளை எல்லாம் என்ன பெருமளவுல ஒரு பெரிய நாவல பாரிய புத்தி எழுதியிருக்காரு, அது படிக்கிறது உண்டா கேட்டாரா? கேட்டுருக்கேன். அவருக்கு வானுவீர செலவு செய்து திமுக தான்யா கலைஞர் தானே வச்சாரு கன்னியாகுமரியில, அந்த சிலைக்கான போர்ட் சர்வீஸ் ரத்து பண்ணது ஜெயலலிதா. என் பெரும்பாட்டி கண்ணகி, என் பெரும்பாட்டி கண்ணகி, என்ன பண்ணிட்டீங்க கண்ணகிக்கு? ஐயா கண்ணகிக்கு செலவு செய்து
சித்தப்பா ஆதரவாளரை கேக்குதா, அந்த கண்ணகிக்கு சிலை வச்சதும் கலைஞர் தான், அந்த சிலையை அகற்றி தூக்கி எங்கேயோ கொண்டு போய் போட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? கலையுலக சக்கரவர்த்தி யாரு? சிவாலயர் சிவாஜி கணேசன். எங்க அப்பா, எங்க அப்பா சிவாஜி கணேசன். அவருக்கும் அவருக்கும் பீச்ல பெருசா செலவு ஐயா, அவருக்கும் பீச்ல பெருசா செலவு வச்சது கலைஞர் தான். அந்த சிலையும் அப்புறப்படுத்தி தூக்கி வேற இடத்துக்கு நகர்த்திட்டாங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு ஒரு பெரிய துறைமுகமே, தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பேரே வ.உ. சிதம்பரனாருடைய பேர் தான். தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல கடலே இல்லையா? கடலே கடலே இல்லையா? பேச முடியாது. நான் போறேங்க, நீங்க பேசிட்டீங்க, நானும் கிளம்புறையா, என்னாலையும் ஹலோ ஹலோ விட்டீங்களா? தனியா பேசிட்டு கிளம்பிட்டாங்களே. சரி, நாம கிளம்புவோம்.